ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ஜப் சமில் இந்து சமய அறநிலைத் துறையிலிருந்து இளநிலை தொழில்நுட்ப உதவியாளர் நியமனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதுக்கான காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளம் சரிங்களா ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இளநிலை தொழில்நுட்ப உதவியாளர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி போய்ட்டுருக்கில்லையா இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட்டு பேஜில் மென்ஷன் பண்ணி காட்டியிருப்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இது ஒரு பர்மனென்ட் போஸ்டிங் மிஸ் பண்ணாதீங்க எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஓவராலாக இருபது இருபது வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா இதுக்கு பார்த்திங்கனா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் போஸ்ட் மூலியமாக தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அந்த ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் அது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினேழு சரிங்களா ஸோ இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் வரையும் பர் மன்த் சேலரி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ இதை பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் போஸ்டிங்கன்றதால இவ்வளோ சேலரி வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போ ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டேபிள் ஃபாலமில் அவங்க தெளிவாக காட்டியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக கண்டிப்பாக டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க குறைஞ்சபட்சம் மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் வந்து டுவெண்ட்டி எயிட் தான் சரிங்களா மேக்ஸிமம் ஏஜ் வந்து மாறுது ஆதி திராவிடர் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பழங்குடியினர் எஸ்டிக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட அதாவது எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ சரிங்களா ஸோ அடுத்து வந்து பிசிக்கு தேர்ட்டி டூ கொடுத்துருக்காங்க ஓசிக்கு வந்து தேர்ட்டி கொடுத்துருக்காங்க மேக் ஏஜ் லிமிட் சரிங்களா ஸோ செக் பண்ணிக்கோங்க உங்கள் கேட்டகரிக்கு மேக்சிமம் ஏஜ் என்னன்றதை இதுக்கு டென்த்து முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா டென்த்து முடித்தவங்க அப்ளை பண்ணணும் போக கண்டிப்பாக டென்த்து முடிச்சு உங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சரிங்களா அதை தான் இங்கே விரிவாக காட்டியிருக்காங்க ஸோ அந்த துறை ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முன் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா இங்கே அதுக்கான விவரத்தை வந்து தெளிவாக காட்டியிருக்காங்க தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வெள்ளி தாமிரம் போன்ற உலோக தகடுகள் மீது தங்க மூலாம் பூசுதல் மற்றும் இதர மதிப்புடைய பொருள்கள் பற்றிய நுட்பமான தொழில் அனுபவம் பெற்றிருத்தலோடு ரத்தினம் வைரங்கள் போன்றவற்றின் தரத்தினை அறியும் திறன் பெற்றிருத்தலும் வேண்டும் சரிங்களா இது ரிலேட்டடாக கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா அதுபோக பொற்கொள்ளர் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக உங்களுக்கு மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ பண்ணி விடுங்க மேபி அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா தேர்வு முறை இந்த செலெக்ஷனில் வந்து ரிட்டன் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமில் மட்டும்தான் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கான அட்மிட் கார்டு அதாவது எக்ஸாம் டேட் டைமிங் எல்லாமே உங்களுடைய போஸ்ட் அதாவது போஸ்ட் மூலயமா உங்கள் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ உங்களுடைய எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய அட்ரஸுக்கு வந்து போஸ்ட் மூலியமாக சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கான எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க திருக்கோயில் நகைகள் மற்றும் விலை உயர்ந்தவர்களை மதிப்பீடு செய்வதில் செய்முறை தேர்வு ஒன்று தேர்வு குழுவினால் நிர்ணயம் செய்யப்படும் சரிங்களா அது ரிலேட்டடாக கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க நேர்முகத் தேர்வு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா யார் வந்து ரிட்டன் டெஸ்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் வந்து குவாலிஃபை ஆகிறாங்களோ யார் பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நேர்முகத் தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன அட்டாச் பண்ணணும் அதை வந்து இங்கே தெளிவாக காட்டியிருப்பாங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இது ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து முதல்ல நீங்கள் அட்டாச் பண்ணும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சான்றோப்பமிட்ட கல்வி தொகுதி சான்றிதழ் நகல் அதாவது உங்களுடைய டென்த்து மார்க்ஷீட் செல்ஃப் அடஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அட்டாச் பண்ணோம் அந்த ஜெராக்ஸ் காப்பியில் உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தற்போது பணியில் இருந்தால் அந்நிறுவன நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட தடையின்மை சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் இருக்கீங்கன்னா அந்த இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி இது கூட அட்டாச் பண்ணோம் சரிங்களா ஸோ இது போக ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான விவரங்களை வந்து இங்கே தெளிவாக காட்டியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை நூற்றி பத்தொம்பது உத்தமர் காந்தி சாலை நுங்க நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலு சரிங்களா ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுற அதாவது உங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினேழு மாலை ஐந்து மணிக்குள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நவம்பர் செவன்டீன் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் உள்ளார நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை போஸ்ட் மூலியமாக சென்ட் பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான் ரைட் சைட் கார்னரில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்வேர்ட் சைஸ் போட்டவை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்குவாங்க சரிங்களா ஸோ உங்களுடைய பேர் உங்களுடைய ஃபாதர் நேம்ஸ் அதுக்கடுத்து வந்து உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் என்ன ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுங்க எல்லாமே வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் தான் சரிங்களா ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நவம்பர் பதினேழாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளார நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட தேவைப்படுற எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடணும் சரிங்களா இங்கே வந்து நாளில் உங்களுடைய ப்ளேஸ் என்ன உங்களுடைய சிக்னேச்சர் டேட்டை மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்